ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் மருமகள் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்கங்கா ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இது வந்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் விட போகிறதில்ல. பீர்க்கங்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி வச்சு இதை நம்ம வந்து வேக விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு இதுவே நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம திருப்பி வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் கருமது பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. கருமது பொடி எப்படி பண்ணணுன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வரப்போது, பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.